இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்து கிட்சன் என்பவர் எழுதியிருக்காங்க. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அவருக்கு கொரோனா வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு விட்டதாம். ஆக்சிஜன் எல்லாம் ஓடுது, ஆனால் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு 50% கூட ஆக்சிஜன் இல்லை, கஷ்டம், வெண்டிலேட்டர்லாம் வச்சுட்டாங்களாம். ஆனால் அந்த நிலமையில் என் மனைவி வெள்ளிக்கிழமை நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க நிகழ்ச்சியை காலையில் 8:30 பார்த்துட்டு ஃபோன்லேயே பார்த்தாங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில் எங்கே போகிறது, டிவி சில ஆஸ்பத்திரியில் இருக்கும், சரி ஃபோன்லேயே பார்த்துட்டு அந்த எலிசபெத் அம்மா கிட்ட ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் எனக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்து என்னை வீட்டுக்கு 3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிபடி வச்சாரு, இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. சீக்கிரம் அத்தியாகாயத்தில் வரப்போயிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:30 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி பார்க்க தவறாதிருங்கள். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இதன் மூலம் நீங்கள் பெற்ற அற்புதங்களை, கர்த்தர் செய்கிற காரியங்களை எங்களுக்கு நீங்கள் ஃபோன் மூலம் தெரிவிப்பீர்களானால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து தேவாதி தேவனை கத்தாதி கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஜெபம்தான் ஒரு முதுகெலும்பு மாதிரி. அல்லேலூயா, முதுகெலும்பு இல்லாமல் எந்த மனுஷியாலும் எந்த மனுஷனாலும் நடக்க முடியாது, எழும்ப முடியாது இல்லையா. ஜெபம் என்பது ஒரு அஸ்திபாரம், அடித்தளம், ஒரு கட்டடத்துக்கு அடித்தளம். அல்லேலூயா, அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ன செய்ய, ஒரு கட்டடம் நல்லா வேலிவாக இருக்கும் இல்லையா. இல்லைன்னா மண்ணின் மேல் கட்டின வீடாகவோ அல்லது அஸ்திபாரம் போடாமல் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா என்னாகும், அது அப்படியே காற்று மழை எல்லாம் வந்து அந்த வீடை மோதி அழிச்சிருன்றிருக்கு. நாம் கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் ஜபக்குறைவு என்று ஆவியில் உணர்ந்தேன். அதனால தான் உங்களோட ஜபத்தை குறித்து முதலாவது பேசுகிறேன். ஜபந்தான் என்ன வச்சு நம்ம உணவாக மாறணும். ஜபந்தான் நம்ம உணவு. நல்லா தினம் வேத வாசிங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க, நல்லா கத்தரை துதித்து பாடிக்கொண்டே இருங்க. நீதிமானம் பாடிக்கொண்டே இருக்கிறா. அப்படி நீங்கள் செய்யும்போது சத்துரு உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியாது. கண்டிப்பாக சாத்தான் போராட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அலையலோயா, தலையை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம். பரலோ பிதாவே, நாங்கள் சொத்துரைக்கிறோம், துதிக்கிறோம். அலையலோயா ரிஹாஷாபலவரவோ, ஓ இந்த வேத வசனங்களுக்கு விரோதமாக வானமரத்தில் பொல்லாத ஆவிய பிரபஞ்சத்திலோ அதிபதிய சேனைகளோ பொல்லாத சாத்தான தீசக்தி வல்லமைகளோ அந்தர சக்தி இல்லை ஆதிக்கங்களோ எழும்பாதவரி எல்லாவற்றி இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி பார்த்து தள்ளுகிறோம். பா தகப்பனே, தேவ பிரசன்னம் இந்த தேவ செய்தி மூலம் வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, கத்துடைய கர்ற அமருவதாக. அலை லோய்யா ரகதகரவரவரவா, ஏசியாவுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை என்று பார்க்குறோம். எரேமியாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டானது. அதே போல இந்த தேவ செய்தி கத்துடைய வார்த்தையாக இருந்து 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. இந்த நாள்லேயும் கூட கத்தர் உங்களோட என்னோடும் பேச விரும்புகிறார். தலைப்பு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டி கொண்டபடியெல்லாம் செய்வேன். கத்த தெளிவாக பேசுகிறாரு, நீ பயப்படாத. கிடைக்குமா கிடைக்காதா ஜபத்தில்? இவ்வளோ நாள் உபவாசம் போட்டு நம்ம ஜபம் பண்ணமே, இரவெல்லாம் விழித்து ப்ரேயர் பண்ணமே, ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம், கேள்விக்குறியோடு, சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டி கொண்டபடியெல்லாம் செய்வேன். ரூத்து புஸ்தகம் 3:11 இந்த வாக்குத்தத்து எழுதப்பட்டிருக்கிறது. இது போவாஸ் சமஸ்த இஸ்ரவேலின் பெரிய ஐஸ்வர்யவான். அவர் 2:1-2 சொல்லுகிறது, அவர் பெரிய ஆஸ்தி உள்ளவனா. பாருங்கள், ரூத்து தாயை விட்டுட்டு, தகப்பனை விட்டுட்டு, தன் சொந்த பந்தம் தேசம் எல்லாவற்றையும், தன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நகோமி பின்னால் மோவாப் தேசத்தில் இருந்து பெத்தலேயமுக்கு வருகிறாள். பெத்தலேயம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அவள் வசதி வாய்ப்புள்ளவள்,
அலையலோய்யா. பெரிய பணக்காரி அவள் ருத்து, ஆனால் நல்ல குணம் நிறைந்தவள். அலையலோய்யா. ஆண்டவர் சொல்கிறாரு, அநேகர் பயந்து கொண்டு இருக்கீங்க. அந்த கடைசி காலத்தில் பயங்கிற அந்த விதையை சாத்தா எல்லா உள்ளத்துலேயும் போட்டிருக்கிறான். பயப்புறவனை வச்சு ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது. 365 முறை பைபிளில் பயப்படாத பயப்படாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் நம்ம தெய்வ சமூகத்தில் பயப்படாமல் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும். வசனத்தை நம்ம சந்தேகப்படவே கூடாது. வசனத்தை வாயில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தில் இருந்தால் தான் வாயில் அதை அறிக்கை பண்ண முடியும். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வானம் அவருக்கு சிங்காசன பூமி அவருக்கு பாதபடி உண்டானதென்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் படைப்புகள் ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் கடல் காற்று மனிதன் எல்லாவற்றையும் உண்டாக்கினது அவர் தான் இல்லையா? ஆகவே அந்த போவாஸ் பார்த்து ரூத்தை சொல்லுகிறான், நீ பயப்படாத, உனக்கு வேண்டிக் கொண்டபடிகளாக நான் செய்வேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு, நிச்சயம் செய்வேன், நிச்சயம் நான் செய்வேன், நீ பயப்படாத, தைரியமாயிரு. ஏன் அவர் அந்த வார்த்தை சொல்கிறாரு? அந்த 11 நீங்கள் 3:11 வாசித்தீங்கன்னா தெரியும். 12 வசனம் சொல்கிற, நீ சுதந்திரவாளி, உன் போர்வையின் மேலே விரியும் அப்படிங்கிறா. கத்தராய் இயேசு கிறிஸ்து நேச போர்வையை நம்ம மேலே போட்டிருக்கார். அவருடைய அன்பு பெரியது. உலகத்து அன்புலாம் வற்றி போகும், மனிதனுடைய அன்பு வற்றி போகும். அரபிக்கடலே வத்தினாலும் கத்துடைய அன்பு வற்றாது. அவருடைய அன்பின் ஆழம் நீளம் உயர அளக்கவே முடியாது. ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த போவாஸ் ரூத்து மேலே அளவுலாம் அன்பை வைத்தான். இவள் போர்வை விரியும்னு சொல்கிறா, அதாவது நான் உனக்கு மனவாட்டியாக மாறணும்னு சொல்கிறா. மனவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? நற்குணசாலியாக, கனி கொடுக்கிறவளாக, உத்தமமாக, உண்மையாக, ஜீவனுள்ள தேவனை மரணப்பரியந்த பின்பற்றுவளாக, எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த இழப்புகள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியாதபடி அவரோடு ஒட்டி கொள்ள வேண்டும். இவள் அப்படி தான் ஒட்டி கொண்டாள். நீ என்னுடைய சுதந்திரவாளி, உன்னுடைய போர்வை விரியும். அவர் என்ன சொல்கிறாரு? நீ குணசாலி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் உன் தேசத்தை விட்டுட்ட, தாய் தகப்பனை விட்டுட்ட, உன் பழக்க வழக்கம், உன் தேசம் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ பெத்தலேயம்புக்கு வந்ததுனால, நகோமி கூட வந்ததுனால நான் என்ன செய்வேன், உன்னை நிச்சய மனவாட்டியாக மாற்றுவேன். ஆனால் அவளுக்கு ஒரு சோதனை வருகிறது. அவன் வாயே சொல்லுகிறார், என்னை விட ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்னை சொல்லிட்டா சரி, அப்படி கல்யாணம் பண்ணலை அப்படின்னா நான் உன்னை பண்ணிக்கிறேன். இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? நம்ம விசுவாசம் சோதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவன் சோதித்து பார்க்குறான் அவன் விசுவாசத்தை. என்ன சொல்கிறா? நான் உனக்கு மனவாட்டியாக இருக்கேன்னு சொல்கிறாளே. இப்போ நாமும் என்ன சொல்கிறோம்? என்னை விட ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவனுக்கு அதிக உரிமை உண்டு, அவன் உன்னைய நீ மனவாட்டியாக மாறுவதற்கு அவன் ஓகே சொன்னா சரியே, இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அலையலோய்யா. நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நம்ம வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு நம்ம விசுவாசம் முதலாவது சோதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசம், ஈசாக் விசுவாசம், யாக்கோ விசுவாசம், எல்லாருடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டது. இங்கே ரூத்துடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்பட்டால் தான் நம்ம பொண்ணாக விளங்குவோம். ஆண்டவர் நமக்கு வேண்டி நாம் வேண்டி கொண்டதெல்லாம் கொடுப்பதற்கு முதலாவது விசுவாச சோதனை வரும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அறிக்கையிடுதல சோர்ந்து போகக்கூடாது. அவள் தாழ்மையை அதை ஏற்றுக்கொள்ளுகிறாள். இன்னைக்கு பாடுகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக மாறணும்னா சோதிக்கப்படுவது அவசியம். நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுவது அவசியம். ரெண்டாவது, அவருடைய மனவாட்டியாக நம்ம இருக்கணும். பரிசுத்த மனவாட்டியாக இருக்கணும். அவர் எப்போ வருவார் என்று நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருடைய கணவர் கூட வெளிநாட்டில் இருக்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வருவார். நீங்கள் எதிர்பார்ப்போடு எப்படி இருப்பீங்க? என்னென்னலாம் கொண்டு வருவார்? மாதம் மாதம் பணம் அனுப்புகிறாரா? தினம் பிள்ளையில விசாரிக்கிறாரா? என்ன விசாரிக்கிறாருன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்குமா இராதா? நீங்களும் நானும் மனவாட்டியாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு தீமையை செய்யவே மாட்டார். ஒரு நாளும் நன்மதே செய்வார். இதை ஆண்டுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா தீமையை பாராத சுத்த கணராக இருக்கிறார். 4வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அதாவது
அவள் அவன் சொல்லுகிறான், ஒரு கண்டிஷன் போடுறான், நீ இரவுள்ள அங்கேயே இரு. அவள் பாதவடியிலேயே இரவெல்லாம் கிடக்கிறா, பாதவடியில் போய் கிடக்கிறா. நீங்களும் நானும் சாத்தான் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இரவில் எப்படியாவது திட்டமிட்டு என்ன செய்ய வேண்டும். தினமும் நம்ம இரவில் விழித்து ஜெபிக்காட்டால் கூட வார ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ எப்படியாவது விழித்திருந்து என்ன செய்ய வேண்டும், அவருடைய பாதவடியை பிடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும். அது ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நாம் ஜெபிக்கிறப்ப, விழித்திருந்து ஜெபிக்கிறப்ப நம்ம வேண்டிக் கொண்டதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக தருவார். இந்த ஐந்து காரியங்களை நம்ம பின்பற்றும் போதே நம்ம வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், தருவார். தானியேல் பாருங்கள், சட்டை ஏற்றப்பட்ட பொழுதிலும் தன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணான் என்று தானியேல் ஆராதிகாரம் பார்க்குறோம். எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது, ஒரு மாத்துக்கு எந்த மனுஷன்ட்டு போய் எந்த வேண்டுதலும் சொல்லக்கூடாது, விண்ணப்ப படிவம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டை ஏற்றப்படுகிறது பாருங்க. ஆனாலும் அவன் தன் வழக்கத்தின்படியே எருசலேம் பலகணிகள் திறந்திருக்க மூன்று முறை ஜெபம் பண்ணான். யார் யார் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, நம்ம தடையை மீறி என்ன செய்யணும், போக வேண்டும், கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், ஜெபிக்க மட்டும் மறக்கவே கூடாது. இந்த ஐந்து காரியத்தை நாம் செய்தால் கண்டிப்பாக நம்ம வேண்டிக் கொண்டதெல்லாம் ஆண்டவர் தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே இவன் சோத்தரிக்கிறோம். முதலாவது விசுவாசம், சோதிக்கப்படும் போது உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது மனவாட்டி என்ற அந்தஸ்து வேணும். மூணாவதாக விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்கணும். அலையிலோயா அலையிலோயா இருக்காதகரவோ சபலபரவோ திகபலபரவோ. அடுத்து சட்டங்கள் இயற்றப்பட்ட பொழுதிலோ அமேன் அலையிலோயா ஜபத்தை விடவே கூடாது. அடுத்து கனி கொடுக்க வேண்டும். இந்த ஐந்து காரியங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யங்களை அர்ப்பணம் செய்கிறோம். அலையிலோயா நாங்கள் வேண்டிக் கொண்டதை விட நினைத்ததை விட நீ அதிகமாய் செய்கிற தேவன். ஒரு அக்கா திகரவ சபலபரவோதிக வீல் சேரில் உட்காந்துட்டு இந்த புரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கத்தர் உங்களை தொடுகிறார், கத்தர் உங்களை தொடுகிறார், எனக்கு சுத்தம் உண்டு சுகமாக என்று சொல்லுகிறார். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை வைத்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. என் பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி உண்டாகணும் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு சொல்ல அழுகிறீங்க. அலையலோயா ரேகாதிக பலபரவரிக சபலபரவ. இந்த மூளை நரம்புகளை தெய்வ வல்லமை இறங்குறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அந்த நரம்புகளில் தெய்வ வல்லமை இறங்குறது. அலையலோயா கத்த கராபாரி சுகர் அதிகரிச்சுட்டே போகுது. இன்சுலின் போட்டோம், நார்மலுக்கு வரலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலைய லோயா கத்த கராபா சுகர் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் கணையத்தில் இன்சுலின் சுரப்பதாக இயேசு நாமத்தினால, கணைய செயல்படுவதாக இயேசு நாமத்தினால. அலையலோயா ரகாதிகாபா பிரிஞ்ச குடும்பங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அலையலோ வீடு வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கட்டின வீடாவது வாங்கன்னு ஜெபம் பண்ணுறீங்க, என்ன அமையலை. அலையலோயா உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் அழகான ஒரு வீட்டை மாடியோடு கூட கத்தர் காமிக்கிறார். உங்களுக்கு வீடை கட்டி அதில் நீங்கள் குடி இருப்பீங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைகிறது. அலையலோயா இருக்காதாக அலா குடிகார பிள்ளைகள் அலையலோயா இருக்காங்க. நான் என்ன செய்யறேன்னு தெரியலையே, வீட்டுக்கு வருமானத்தை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி சில தாய்மார்கள் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேலை ஸ்தலத்தில் ஒரே போராட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோ உங்கள் பத்திரம் மீட்க முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோயா ரேகாதுகாரா சபல பிள்ளைகள் கீழ்ப்படியிலும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது நீங்கள் போவதாக. அந்த பிரேயரில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொண்டதை கத்திர அருளி சாட்சியாக நிறுத்தும். இயேசு நாமத்தை பிதாவே அமை. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 94871777765 மற்றும் 909532817172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன்,
எண் 27 பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை 20 செல்போன் எண்கள் 9487177765 909532817172 மற்றும் 9443 93080